அரசு வேலைக்கு பணம் பெற்று மோசடி செய்ததாக தொடரப்பட்டுள்ள வழக்கில் பலமுறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாமல் இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கேரளாவின் கொச்சி ஏர்போர்ட்டில் கைது செய்தனர். தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள நம்பிநகர் தம்புபுரத்தைச் சேர்ந்தவர் வானுமாமலை விவசாயி. இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கபாலிக்கண்ணன் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்தது. கண்ணனின் மகன் 29 வயது நவீன் நண்பர்களுடன் சேர்ந்து வானுமாமலை வீடு, அவரது மாமனார் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசினர். பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. தலைமறைவான நவீன் மற்றும் அவரது நண்பர்களை போலீசார் தேடி வருகின்றனர். குஜராத் மாநிலத்தில் தனது சொந்த தொகுதியான காந்தி நகரில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை முன்னிட்டு தேசிய கொடி பேரணியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா துவக்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் சென்றுள்ளார். காந்தி நகரில் உள்ள அங்கன்வாடி மையத்துக்கு சென்றார். குழந்தைகளுக்கு பொம்மைகள், விளையாட்டுப் பொருட்கள் வழங்கினார். குழந்தைகள் ஆர்வமுடன் வாங்கிக் கொண்டனர். உடல் உறுப்பு தானம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு இயக்கமாகவே செயல்பட்டு வருகிறது. இந்தியாவிலேயே மிக பரந்த மனதுடைய மக்களும் மிகச்சிறந்த மருத்துவ கட்டமைப்பும் இருப்பதால்தான் உறுப்புகளை தானம் செய்வதில் இந்தியாவிலேயே முதலிடம் பெற்றுள்ளோம். தீயும் மண்ணும் தின்னும் உடலை பிறர்க்கு அளித்து அவர்களுக்கு வாழ்வளிக்க முன்வருவோம். அனைவரும் உடல் உறுப்பு தானம் செய்வோம். முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில் தமிழகத்தில் துவங்கப்பட்ட ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் வெற்றியடைந்து வருகிறது என கூறியிருந்தார். அதனுடன் ஒரு வீடியோவையும் வெளியிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் கொண்டு வந்திருப்பதாக கூறியிருக்கிறார். குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தை உறுதி செய்ய வேண்டுமானால் பிரதமர் மோடி 7 ஆண்டுகளாக செயல்படுத்தி வரும் போஷான் அபியான் திட்டத்தின் நிதியை ஒழுங்காக பயன்படுத்தினாலே போதும். புதியதாக பெயர் வைப்பதால் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கிடைத்து விடாது. அலங்கார வார்த்தைகளால் மக்களை ஏமாற்றுவதை எப்போது நிறுத்தும் திமுக என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என ஸ்டாலின் சொன்னார். ஆட்சிக்கு வந்த பிறகு செய்யவில்லை. கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி பெல்ட் அடிக்கிறார்கள். ஜாதி சண்டையெல்லாம் திமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும். அதுதான் தொடர்ந்து நடக்கிறது என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி கூறினார். முதல்வர் ஸ்டாலின் மருமகனை தாண்டி எதுவும் நடக்காது என்றும், திமுகவுக்கு 30% கமிஷன் கொடுக்காமல் தமிழகத்தில் எந்த நிறுவனமும் வர அனுமதிக்க மாட்டார்கள் என தூத்துக்குடியில் என் மண் என் மக்கள் பாத யாத்திரையின் போது பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைவர் அண்ணாமலை கூறினார். தமிழக அமைச்சர் அன்பில் மகேஷ் திடீர் உடல்நலக்குறைவால் பெங்களூரு தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் விளக்கம் அளித்தது. அமைச்சர் மகேஷிடம் முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசி மூலம் நலம் விசாரித்தார். உடல்நலம் மற்றும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். உடல்நலக்குறைவால் நேற்று திடீரென நோய்வாய்ப்பட்ட தமிழக கல்வி அமைச்சர் மகேஷ் பெங்களூரு தனியார் ஹாஸ்பிட்டலில் இருந்து இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். பின்னர் அவர் சென்னை வந்தார். பழங்குடி மக்களை வனவாசி என பாஜக சொல்வதன் மூலம் அவர்களை வனப்பகுதியிலேயே கட்டுப்படுத்த பார்க்கிறது என காங்கிரஸ் எம்பி ராகுல் வயநாடு கூட்டத்தில் பேசும்போது கூறினார். 1989 அப்போதைய முதல்வர் கருணாநிதி முன்னிலையில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஜெயலலிதா மீது பெண் என்றும் பாராமல் தாக்குதல் நடத்தப்பட்டது உண்மை. இந்த விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் பொய்யான தகவலை கூறியுள்ளார் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அதிகாரத்தை குவிக்கும் நோக்கில் பாரதிய ஜனதா அரசு சட்டங்களை நிறைவேற்றுகிறது என்றும், இந்தியா கூட்டணி பெயரை கேட்டாலே பாஜகவுக்கு கோபம் வருகிறது என்றும் திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்தார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு தொடர்புடைய 14 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், பீகார் ஆகிய மாநிலங்களின் 14 இடங்களில் சோதனை நடந்தது. பல்வேறு முக்கிய ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் சாதனங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாங்குநேரியில் அரிவாள் வெட்டில் காயமடைந்த மாணவனை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், கயல்விழி, செல்விராஜ், சபாநாயகர் அப்பாவு ஆகியோர் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினர். செய்தியாளர்களிடம் பேசிய மா சுப்பிரமணியன், மாணவனுக்கு அறுவை சிகிச்சை செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் சிறப்பு டாக்டர்களை வரவழைத்து சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது என்றார். நெல்லை ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வரும் சின்னத்துறை, அவனது தங்கையை இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் சந்தித்து ஆறுதல் கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த சம்பவத்தை சிலர் ஜாதி பிரச்சனையாக மாற்ற முயற்சிக்கின்றனர். சின்னத்துறையும் அவனை வெட்டிய மாணவர்களும் ஒரே தட்டில் சாப்பிட்டவர்கள். பள்ளியில் சிலர் பிரச்சனையை தூண்டிவிட்டுள்ளனர்.
ஒரு நபர் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் கம்யூனிஸ்ட் பெரியார் கூட்டங்களில் பேசுபவர், அவரை மாற்ற வேண்டும் என்றார். நாங்குநேரியில் சாதிய பாகுபாட்டால் மாணவன் சின்னதுரை அவரது தங்கை மீது சக மாணவர்கள் தாக்கியதை வன்மையாக கண்டிக்கிறேன். சாதிய தாக்குதல்களை தமிழக அரசு இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். நாங்குநேரியில் விவசாயி வானுமாமலை என்பவரது வீட்டில் சிலர் பெட்ரோல் குண்டுகள் வீசியுள்ளனர். கலவர பூமியாக மாறியுள்ள நாங்குநேரியில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தமிழக அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூறியுள்ளார். என்எல்சி நிறுவனம் ரூபாய் 3,755.71 கோடியில் 26 கிராமங்களில் 3வது சுரங்கத்தை அமைக்க முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்தால் 53,315 பேர் வாழ்வாதாரம் இழந்து வெளியேற்றப்படுவார்கள். 3வது சுரங்கத்தை தடுத்து நிறுத்த தமிழக அரசு தயாராக இல்லை. கடலூர் மாவட்டத்தை பாலைவனமாக்கும் முயற்சிக்கு துணை நிற்கிறது. அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து நிலக்கரி சுரங்க திட்டங்களுக்கு எதிராக விழித்துக் கொள்வோம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மாவோயிஸ்ட் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட சத்தீஸ்கர் மாநிலம் ராஜ்நந்த்கான் மாவட்ட கிராமத்தில் இந்தோ திபெத்திய எல்லைப்படை ராணுவ வீரர்கள் குழந்தைகளுடன் தேசிய கொடி பேரணி நடத்தினர். தேசிய கல்விக் கொள்கை என்பது வெறும் பட்டங்களை பெறுவதற்கான கல்வி இல்லை, அது திறன்களை வளர்க்கும் அடிப்படையிலான கல்வி முறை என்று துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். திருப்பதி மலைப்பாதையில் நடந்து செல்ல 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு காலை 5 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே அனுமதி உண்டு என்று திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. குழந்தைகள் மீதான வனவிலங்குகள் தாக்குதல்களை தடுத்திட இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. 2047க்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் கனவை நிறைவேற்றுவதில் ஜம்மு காஷ்மீர் இளைஞர்கள் முன்னேறி வருகின்றனர் என்றும், வளர்ந்த நாடாக மாறும்போது மற்ற மாநிலங்களின் பங்களிப்புக்கு சமமாக ஜம்மு காஷ்மீர் பங்களிப்பும் இருக்கும் என்றும் அந்த யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக போலியான ஊழல் குற்றச்சாட்டுகளை சமூக வலைதளத்தில் பதிவிட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா, முன்னாள் மத்திய அமைச்சர் கமல்நாத் உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தில்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி நாளை மறுநாள் தேசிய கொடியேற்றி உரையாற்றுகிறார். இதையொட்டி ராணுவ வீரர்களின் இறுதிக்கட்ட ஒத்திகை இன்று காலை நடைபெற்றது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அசைவ ஹோட்டல்கள் வைக்கக்கூடாது என கவர்னர் ரவி கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏவா வேலு, உணவு என்பது அவரவர் விருப்பம், அரசு இதில் ஒன்றும் செய்ய முடியாது என கூறினார். எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையை மேற்கொண்டு வரும் பாஜக தலைவர் அண்ணாமலையை நேற்று ஒரு சிறுவன் சந்தித்து தனது தந்தையை குடிக்க வேண்டாம் என அறிவுறுத்துமாறு கேட்டுக் கொண்டான். அதைத் தொடர்ந்து அண்ணாமலை சிறுவனின் அப்பாவை சந்தித்து குடிக்கக்கூடாது என சத்தியம் வாங்கினார். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் மாணவ மாணவியரிடையே ஒற்றுமையை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் பிரிவினையை ஏற்படுத்தி வருங்கால சமுதாயத்தினரின் வளமான வாழ்வினை சீர்குலைத்துக் கொண்டிருக்கும் திமுக அரசிற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாகன சோதனைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. நாளை மறுநாள் சுதந்திர தினம் கொண்டாடப்படவுள்ள நிலையில் சென்னை வடக்கு காவல்துறையின் கூடுதல் கமிஷனர் அஷ்ரா கார்க், கோவை மாவட்ட எஸ்பி பத்ரி நாராயணன், தேனி மாவட்ட எஸ்பி பிரவீன் உமேஷ் டோங்கரே, சேலம் ரயில்வே டிஎஸ்பி குணசேகரன், நாமக்கல் மாவட்ட சப் இன்ஸ்பெக்டர் முருகன், போலீஸ் குமார் ஆகியோருக்கு முதல்வரின் காவல் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி இருந்தும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்காதவர்கள் August 18, 19, 20 தேதிகளில் தமிழகம் முழுவதும் நடைபெறும் சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு விண்ணப்பிக்கும்படி தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசின் ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி இயக்கத்தை பின்பற்றும் வகையில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கோரக்பூர் கோயிலில் தேசிய கொடி ஏற்றினார். உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் கோயிலுக்கு வந்த நடிகர் ரஜினிகாந்தை ரசிகர்கள் சூழ்ந்து நலம் விசாரித்தனர். ரஜினிகாந்த் ரிஷிகேஷில் உள்ள தயானந்த சரஸ்வதி ஆசிரமம் சென்றும் வழிபட்டார். காஷ்மீர் தால் ஏரி கரை பகுதியிலிருந்து தாவரவியல் பூங்கா வரை தேசிய கொடி பேரணி இன்று காலை நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்து நடந்தார். நாளை மறுநாள் சுதந்திர தின விழா கொண்டாடப்படவுள்ளதையடுத்து நாடு முழுவதும் மக்களிடையே உற்சாகம் அதிகரித்துள்ளது.
புதுச்சேரி அரசுக்கு எதிராக செயல்படும் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் டெல்லிக்கு டிரான்ஸ்பர் செய்யப்படுவார்கள். ஒத்துழைக்கும் அதிகாரிகளை கொண்டு பணிகளை சிறப்பாக செய்வோம் என புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் கூறினார். நீட் தேர்வை நிறுத்த எங்களிடம் ஒரு வசியம் உள்ளது என முதல்வர் ஸ்டாலின் சொன்னதைப் போல நீட் ரத்து மசோதாவிற்கு அனுமதி தரமாட்டேன் என கவர்னர் கூறுகிறார். இது அவர்களின் கருத்து என அதிமுக மூத்த தலைவர் கே பி முனுசாமி கூறியுள்ளார். பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மேற்குவங்க மாநிலத்துக்கு சென்றுள்ளார். கொல்கத்தாவில் உள்ள தட்சிணேஸ்வரர் காளி கோயிலுக்கு சென்ற நட்டா அங்கு சாமி தரிசனம் செய்தார். காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா, ராகுல் உட்பட காங்கிரஸ் தலைவர்கள் மீது எத்தனை வழக்குகள் போட்டாலும் மத்திய பிரதேச பாஜக அரசு ஊழல் அரசுதான் என்பதை திரும்ப திரும்ப சொல்வோம் என காங்கிரஸ் எம்பி கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் ஊடகப் பிரிவு நிர்வாகிகள் கூட்டம் கோவை குனியமுத்தூரில் நடைபெற்றது. இதில் பேசிய அந்த கட்சியின் தலைவர் ஹைதர் அலி, லோக்சபா தேர்தலுக்காக மத்திய அரசு தொடர்ந்து கலவரத்தை தூண்டி வருவதாக குற்றம் சாட்டினார். டெல்லி செங்கோட்டையில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவில் பங்கேற்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பாரம்பரிய கலைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அழைக்கப்பட்டுள்ள விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகாவைச் சேர்ந்த குமார் ஆசாரி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். டெல்லிக்கு அழைத்து அந்த அருமெல்லாம் காட்சியை காண வைப்பதற்கு மத்திய கவர்மெண்ட்டுக்கு என்னுடைய விஸ்வகர்மா சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அகில இந்திய விஸ்வகர்மா பேரவையுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே சொல்ல போனால் இது எனக்கு ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியதால் ஆப்பிள் நிறுவனம் ரஷ்யாவிலிருந்து வெளியேறியது. இருப்பினும் வேறு நாடுகளிலிருந்து ஆப்பிள் ஐபோன் மற்றும் ஐபேட் சாதனங்கள் இறக்குமதி செய்து வந்தது. ஐபோன் மற்றும் ஐபேட் மூலமாக நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்படலாம். வேலை நோக்கங்களுக்காக ரஷ்ய அரசு அதிகாரிகள் ஐபோன்கள் மற்றும் ஐபேடுகளை பயன்படுத்தக்கூடாது. தனிப்பட்ட தேவைகளுக்காக ஐபோன்களை பயன்படுத்தலாம் என ரஷ்ய டிஜிட்டல் மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சொந்த கிராமம் மான்சா. குஜராத்தில் உள்ள இந்த ஊருக்கு இன்று குடும்பத்துடன் சென்ற அமித்ஷா அங்கு தனது தாயார் பெயரில் செயல்படும் குசாம்பா அன்னதான மையத்தில் குழந்தைகள் மற்றும் கிராம மக்களுடன் மதிய உணவு சாப்பிட்டார். ஆரம்ப வகுப்புகளில் குழந்தைகளின் உளவியலை புரிந்து கற்பிக்கும் அடிப்படை கல்வியை பிஎட் படித்தவர்கள் முடிக்காத காரணத்தால் அவர்கள் துவக்கப்பள்ளி ஆசிரியர்களாக பணியாற்ற தகுதியற்றவர்கள் என்று அப்பீல் வழக்கு ஒன்றில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றி உள்ளதற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி வீரர்களின் அயராத அர்ப்பணிப்பு, கடுமையான முயற்சி, தளராத உறுதியை வெளிப்படுத்துகிறது. அவர்களின் அசாத்திய செயல்பாடு நாடு முழுவதும் மகத்தான பெருமையை கொண்டு சேர்த்துள்ளது. வீரர்களின் எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் என பிரதமர் கூறியுள்ளார். சென்னையில் ஒரு சிறுமியை மாடு முட்டி காயப்படுத்தியதை தொடர்ந்து கடந்த சில தினங்களாக தெருமாடுகளை சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் பிடித்து அகற்றி வருகின்றனர். கோவை மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சுக்கு காப்பி கடை பகுதி குடியிருப்புகளுக்குள் புகுந்த காட்டு யானைகள் காம்பவுண்ட் வால் மற்றும் ஆட்டோக்களை சேதப்படுத்தி சென்றன. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானைகளை காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர். சென்னை காசிமேடு மீன் சந்தையில் ஞாயிற்றுக்கிழமையொட்டி வழக்கம் போல மக்கள் குவிந்தனர். வஞ்சரம், சுறா, இரா என வகை வகையான மீன்களை வாங்கி சண்டே கொண்டாட்டத்தில் முழுக்கினர். கோவை மலுமிச்சம்பட்டி திமுக கவுன்சிலர் சித்ரா புரோக்கர் மூலம் ஒரு இடத்தை வாங்கினார். புரோக்கர் கமிஷன் கொடுக்கவில்லை என்பதற்காக புரோக்கர் ராஜா மற்றும் அவரது கூட்டாளிகள் சித்ரா வீட்டிற்கு முகமூடி அணிந்து சென்று தாக்குதல் நடத்தினர். இதில் சித்ரா, அவர் கணவர், மகன் ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. குற்றத்தில் ஈடுபட்ட புரோக்கர் ராஜா உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள சச்சிதானந்த ஜோதிநிகேதன் பன்னாட்டு பள்ளியில் உலக அமைதிக்காக மினி மாரத்தான் ஓட்டப்போட்டி நடந்தது. வயது அடிப்படையில் 3 பிரிவுகளாக போட்டி நடத்தப்பட்டது. மேட்டுப்பாளையம் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் துவக்கி வைத்தார். வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் கும்மிடிக்காம்பட்டியைச் சேர்ந்தவர் ஞானமூர்த்தி, வயது 28. இவரது நண்பர் பூந்தமிழன், வயது 21. கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையான இருவரும் நாரியூரில் உள்ள ஞானமூர்த்தியின் பாட்டி வீட்டில் கஞ்சா செடி வளர்த்தனர். இருவரையும் கைது செய்த போலீசார் கஞ்சா செடியை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் சின்னமோட்டூர் கிராமத்திலிருந்து ஆந்திராவுக்கு ரேஷன் அரிசி கடத்திச் சென்ற வேனை வருவாய்த்துறை அதிகாரிகள் மறித்தனர். வேனை நிறுத்திவிட்டு டிரைவர் தப்பிச் சென்றார். 2 டன் ரேஷன் அரிசி மற்றும் வேனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தப்பியோடிய நபர் குறித்து விசாரிக்கின்றனர்.
புதுச்சேரி அடுத்த ரெட்டியார் பாளையத்தில் உள்ள ஸ்வீட் கடைக்கு 10 பேர் கும்பலாக வந்தனர். கடை முன்பு ஏராளமான வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. ஆத்திரமடைந்த 10 பேரும் கடை ஊழியர்களை ஸ்தரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடை ஊழியர்களை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி வில்லியனூர் அகரம் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி கயிறு இழுத்தல், மியூசிக் சேர், உரியடித்தல், இளவட்டக்கல் தூக்கும் போட்டிகள் நடந்தன. இளைஞர்கள் இளவட்டக்கலை தூக்கி பார்வையாளர்களை கவர்ந்தனர். இளைஞர் ஒருவர் தண்டால் எடுத்து 5 முறை இளவட்டக்கலை தூக்கி அசத்தினார். நீலகிரி மாவட்டம் நெலாக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட சோலாடியில் பனியர் பழங்குடியின மக்கள் வசிக்கின்றனர். அங்கு பழங்குடியின மக்களின் குடிசைகள் அகற்றப்பட்டு புதிய தொகுப்பு வீடுகள் கட்டும் பணி 2 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. தற்காலிக குடிசையில் வசிக்கும் மக்கள் மழை குளிரால் பாதிக்கப்படுகின்றனர். பணி முடிக்கப்பட்ட சில தொகுப்பு வீடுகளில் கதவு ஜன்னல்கள் பொருத்தாமலே அதிகாரிகள் ஒப்படைத்துள்ளனர். இதனால் பழங்குடி மக்கள் மரக்குச்சிகளில் கதவு அமைத்துள்ளனர். மின் வசதி இல்லாமல் இருள் சூழ்ந்துள்ளது. உரிய முறையில் பணியை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்துகின்றனர். நாமக்கல் மாவட்டம் எலச்சிப்பாளையம் அருகில் உள்ள ஆயித்தாக்குட்டியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரின் தோட்டத்து கிணற்றில் தவறி விழுந்த 2 வட மாநில இளைஞர்களை தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். நாமக்கல் மண்டகப்பாளையம் தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி கேன்டீனில் வேலை செய்த அவர்கள் அங்கிருந்து தப்பித்து ஓடி வந்தபோது இந்த விபத்தில் சிக்கினர். திருப்பூர் பனியன் கம்பெனிக்கு பன்னாரி, ராஜன் நகர் ஆகிய பகுதிகளிலிருந்து 10 ஆண்டுகளாக பயணம் செய்யும் பனியன் தொழிலாளர்கள் பஸ்ஸுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கிடாய் வெட்டி படையலிட்டு வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் திம்பம் மலைப்பாதையில் நடமாடிய சிறுத்தையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் மலைப்பாதையில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். மழை இல்லாமல் இதமான காலநிலை நிலவுவதால் சுற்றுலாத் தலங்களை ரசித்தனர். சிறுகுன்றா, கூழங்கல் ஆற்றில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள பூவராகவ பெருமாள் கோயிலில் இலங்கை தூதர் வெங்கடேஸ்வரன் தனது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். இதனால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியில் இன்று அதிகாலை 4 மணிக்கு செல்வம் என்பவர் தனது பைக்கில் சென்று கொண்டிருந்தார். மயிலாடுதுறையிலிருந்து வந்த கார் பைக்கு மீது மோதிவிட்டு அருகில் இருந்த கால்வாயில் கவிழ்ந்தது. செல்வம், காரில் வந்த கணபதி, வாசிம் முஷ்ரப் ஆகியோர் ஸ்பாட்டிலேயே பலியாயினர். படுகாயமடைந்த சரவணன், அருண் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுதந்திர தின விழா ஒத்திகை அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கத்திலும் சுதந்திர தின ஒத்திகை நடந்தது. போலீசார், NCC மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்ட தேவர் பேரவை சார்பில் அதன் வெள்ளி விழா மாநாடு சூலூர் சிந்தாமணிபுதூரில் நடைபெற்றது. மது இல்லாத தமிழகத்தை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், 69% இடஒதுக்கீட்டில் தேவரினத்துக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது உள்பட பல தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவி உள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் 2 நாட்களாக கனமழை பெய்ததால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இன்று விடுமுறை தினம் என்பதால் கும்பக்கரை அருவியில் டூரிஸ்டுகள் குவிந்தனர். வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்க அருவியில் உற்சாக குளியல் போட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 19ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் சிக்கார் நகரிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் உறவினர் வீட்டு திருமண விழாவில் பங்கேற்பதற்காக சொகுசு காரில் சென்றனர். வளைவில் திரும்பிய போது எதிரே வந்த பஸ் மீது கார் மோதியது. காரில் இருந்த 7 பேர் ஸ்பாட்டிலேயே பலியாயினர். குழந்தை உட்பட 2 ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திரும்பியம் அருகே ராவுத்தன்பட்டி காமுண்டீஸ்வரர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடந்தது. 2 பிரிவுகளாக நடந்த போட்டியில் 28 ஜோடி மாட்டுவண்டிகள் பங்கேற்றன. சீரிப்பாய்ந்து ஓடிய மாடுகளை சாலையின் இருபுறமும் நின்ற பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். வெற்றி பெற்ற மாட்டுவண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு, வெற்றி கோப்பைகள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த தாண்டகவுண்டமுதுரைச் சேர்ந்த 91 வயது ஐயமுத்து, அவரது மனைவி 84 வயது ஐயம்மாள் 2020 காலமாயினர். அவர்களுக்கு பேரன்கள் ஒன்று சேர்ந்து சிலைகள் அமைத்து வழிபட்டனர். கோவை சின்னவேடம்பட்டியைச் சேர்ந்த ஜெயகாந்தன் ரதிக் தேவியின் மகள் கவிநிலவு. 10 வயதான கவிநிலவு கடந்த சில ஆண்டுகளாக சிலம்பம் கற்று வருகிறார். இவர் தற்போது ஒற்றை கம்பு வீச்சில் அலங்கார சிலம்பத்தை தொடர்ந்து 6 மணி நேரம் சுழற்றி சாதனை படைத்துள்ளார். மாணவிக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.
தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் ஹுண்டாய் ஷோரூமில் கார் ரிப்பேர் செய்த மெக்கானிக் ஜங்காரெட்டி என்பவர் திடீர் மாரடைப்பால் இறந்தார். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தஞ்சை பட்டுக்கோட்டை போட்டோகிராஃபர் தயா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் முடியிழந்தவர்களுக்காக முடி வளர்த்து வருகிறார். தனது முடியை கொண்டு விக் செய்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம் என போன் நம்பரை வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவி வருகிறது. தண்டையார்பேட்டையில் ஆயுர்வேதா மற்றும் சித்த மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது. ஓம் ஸ்ரீ மகாசக்தி விநாயகர் ஆலயம் மற்றும் ஸ்ரீ வாராகி ஆயுர்வேதா மற்றும் சித்த கிளினிக் சார்பில் மருத்துவர் பிரகாஷ் பாபு ஆலோசனையும் சிகிச்சையும் அளித்தார். புதுக்கோட்டை அருகே முத்துக்கோன்பட்டியைச் சேர்ந்தவர் குமார், வயது 55. தனது லோடு வேனில் 15 மேற்பட்ட பெண்களை விறகு ஏற்றுவதற்காக அழைத்துச் சென்றார். சிப்காட் பகுதியில் சென்றபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த லோடு வேன் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. படுகாயமடைந்த டிரைவர் மற்றும் 15 பெண்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். கரூர் மாவட்ட இருசக்கர மோட்டார் வாகன மெக்கானிக் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் மெக்கானிக்குகளுக்கு நவீன முறையில் பழுது நீக்கும் முறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. ஏராளமான மெக்கானிக்குகள் இதில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவை ரயில்வே ஸ்டேஷனில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக இன்று வெடிகுண்டு செயலிழப்பு ஒத்திகை நடந்தது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த பயணிகளின் உடைமைகள் சோதனை செய்யப்பட்டன. மோப்ப நாய் உதவியுடன் வெடிகுண்டு சோதனையும் நடந்தது. சிங்கப்பூரின் சண்டோசா தீவில் உள்ள நட்சத்திர விடுதியில் போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் திடீரென சோதனை நடத்தினர். அங்கு போதை பவுடர் பயன்படுத்தி விருந்தில் பங்கேற்ற 49 பேரை கைது செய்தனர். ஞாயிறு விடுமுறையை கொண்டாடும் வகையில் ஊட்டி தாவரவியல் பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கண்ணாடி மாளிகை உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று மகிழ்ந்தனர். தமிழகத்தைச் சேர்ந்த நடிகை ஸ்ரீதேவி 1963 ஆண்டு ஆகஸ்ட் 13 தேதி பிறந்தார். 4 வயதில் கந்தன் கருணை படத்தில் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமானார். படிப்படியாக முன்னேறி கதாநாயகியான அவர் 300 மேற்பட்ட படங்களில் பணியாற்றி இருக்கிறார். ஸ்ரீதேவியின் 60 பிறந்த நாளையொட்டி கூகுள் அவரின் படத்தை டூடுலாக வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளது. கோவை காந்திபுரம் பஸ் நிலையம் அருகில் பாரதியார் சாலையில் தமிழக சிறைத்துறையின் ஃப்ரீடம் பெட்ரோல் விற்பனை நிலையத்தை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார். இந்த விற்பனை நிலையத்தில் சிறை கைதிகள் பெட்ரோல் போடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் தமிழக சிறைத்துறை சீரமைப்பில் முதலிடத்தில் உள்ளதாக அமைச்சர் ரகுபதி கூறினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த பொன்னிமாடி கிராமத்தில் நல்லதங்காள் நீர்த்தேக்க அணை கட்டுவதற்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் தொடர் காத்திருப்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி ஸ்ரீ சென்னம்மாள் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்று வருகிறது. அம்மனுக்கு அதிரசம் படையல் போடும் நிகழ்ச்சி இன்று நடந்தது. கொதிக்கும் எண்ணெயில் போட்ட அதிரசத்தை பக்தர்கள் வெறும் கையால் எடுத்தனர். அதிரசங்கள் அம்மனுக்கு படைக்கப்பட்டு பூஜை நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ரேலி காம்பவுண்ட் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் சார்பில் குன்னூர் தந்தி மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி முளைப்பாறையுடன் பெண்கள் கஞ்சு கலையம் எடுத்து ஊர்வலம் சென்றனர். தொடர்ந்து வழிபாடுகள் நடத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் அன்னை ரேணுகாம்பாள் ஆலயத்தில் 48 ஆண்டு ஆடிப்பெருவிழாவை முன்னிட்டு பெண்கள் 108 பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பூட்டை கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் ஆடித்திருவிழா நடந்தது. முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்து சென்றனர். பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தொடர் விடுமுறை என்பதால் மக்கள் கூட்டம் அலைமோதியது. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அபிஷேகம் நடந்தது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 4 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் தும்பவனத்தில் உள்ள தும்பவனத்தம்மன் குலதெய்வ கோயிலில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு பல மாவட்ட பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. ஆடி மாத பொங்கல் படையலுடன் வழிபாடு நடத்தினர். நடிகை நயன்தாரா வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்ற போது இந்தியாவில் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளும் முறை தடை செய்யப்பட்டுள்ளது என்று ட்விட்டரில் பதிவிட்டு பரபரப்பை கிளப்பினார் நடிகை கஸ்தூரி. தற்போது மீண்டும் நயன்தாராவை சீண்டியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கஸ்தூரி, தென்னிந்தியாவில் நயன்தாராவை லேடி சூப்பர் ஸ்டார் என்று அங்கீகரிக்க முடியாது. என்னை பொறுத்தவரை பழம்பெரும் நடிகைகள் கே பி சுந்தராம்பாள், விஜயசாந்தி ஆகியோர்தான் லேடி சூப்பர் ஸ்டார் என கூறினார்.
நயன்தாரா ரசிகர்கள் கஸ்தூரியை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். நடிகை நயன்தாரா, இயக்குநர் விக்னேஷ் சிவன் தம்பதியினர் அவ்வப்போது தாங்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பதிவேற்றுகின்றனர். தற்பொழுது நயன்தாராவுடன் தான் பேசிக் கொண்டிருக்கும் புகைப்படத்தை வெளியிட்ட விக்னேஷ் சிவன், அன்பை மட்டும் அள்ளி வீசும் வீடு அமைவது அழகு, அதிசயம் அற்புதம் அதுவே என பதிவிட்டுள்ளார். இந்த புகைப்படம் லைக்ஸுகளை குவித்து வருகிறது. இயக்குநர் பாக்யராஜ் கதையின் நாயகனாக நடித்துள்ள படம் 3.6.9 சிவமாதவ் இயக்கியுள்ளார். இந்த படத்தை 81 நிமிடங்களில் 24 கேமராக்களை கொண்டு படமாக்கியுள்ளனர். வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன் என்ற அமைப்பு உலக சாதனை விருதை வழங்கியுள்ளது. விஞ்ஞானம் சார்ந்து உருவாக்கப்பட்ட இப்படம் ஆகஸ்ட் 25 வெளியாகிறது. ஏற்கனவே 24 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட சுயம்பரம் படத்திலும் பாக்யராஜ் நடித்திருந்தார். 2007 சங்கர் இயக்கத்தில் நடிகர் ரஜினி, ஸ்ரேயா நடித்து வெளிவந்த திரைப்படம் சிவாஜி த பாஸ். அந்த காலகட்டத்தில் 100 கோடி ரூபாய் வசூலித்திருந்தது. இந்த படத்தை மீண்டும் திரைக்கு கொண்டு வர முடிவு செய்துள்ளனர். ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் தெலுங்கு பதிப்பில் டிசம்பர் 9 வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. 8 தோட்டாக்கள் ஜிவி படங்களில் நடித்த வெற்றி கதாநாயகனாக நடிக்கும் படம் லாக்டவுன் நைட்ஸ். இதனை SS ஸ்டான்லி இயக்குகிறார். பூச்சாண்டி படத்தில் நடித்த ஹம்ஷினி பெருமாள் நாயகியாக நடித்துள்ளார். முழுவதும் மலேசியாவில் படமாக்கப்பட்ட இதன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி வெளியிட்டார். உன்னாலே உன்னாலே படத்தின் மூலம் அறிமுகமான நடிகர் வினய் ராய், துப்பறிவாளன், எதற்கும் துணிந்தவன், டாக்டர் போன்ற படங்களில் வில்லனாக நடித்தார். தற்போது மலையாளத்தில் டொவினோ தாமஸ், த்ரிஷா இணைந்து நடிக்கும் படத்தில் வில்லனாக நடிக்க ஒப்பந்தமாக்கியுள்ளார். இந்த படத்தை ஃபாரன்சிக் படத்தை இயக்கிய அனாஸ்கான் மற்றும் அகில் பால் ஆகிய இருவரும் இயக்குகின்றனர். நடிகர் தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் திரைப்படம் டிசம்பரில் வெளியாகிறது. தற்பொழுது தனது 50வது படத்தை தானே இயக்கி நடித்து வருகிறார். அடுத்து தெலுங்கு ஹிந்தி படங்களில் நடிக்க உள்ளார். அதை முடித்ததும் மீண்டும் படம் இயக்க உள்ள தனுஷ் அதில் தனது அக்கா மகனை அறிமுகப்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த படத்தில் தனுஷும் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க உள்ளாரா? நடிகர் சந்தானம் நாயகனாக நடித்துள்ள கிக் திரைப்படம் செப்டம்பர் 1 வெளியாகிறது. அடுத்ததாக என் ஆனந்த் இயக்கும் படத்தில் நடிக்க உள்ளார். இப்படத்திற்கு டி இமான் இசையமைக்கிறார். பீஸ்ட் படத்தில் இடம்பெற்ற அரபிக்குத்து பாடலை அனிருத்துடன் இணைந்து பாடிய ஜொனிதா காந்தி இந்த படத்திலும் ஒரு பாடலை பாட உள்ளதாக டி இமான் தெரிவித்துள்ளார். விரைவில் அந்த பாடல் வெளியாக உள்ளது. ஈரம், அனந்தபுரத்து வீடு, அழகிய அசுரா படங்களில் நடித்தவர் கிருஷ்ணா சினிமா வாய்ப்பு குறைந்ததும் சின்னத்திரை தொடர்களில் நடித்து வந்தார். தற்போது ரிஷி என்பவர் இயக்கும் பல்லவபுரம் மனை எண் 666 என்ற படத்தின் மூலம் மீண்டும் சினிமாவில் நடிக்கிறார். ழகரம், துரிதம் போன்ற படங்களில் நடித்த ஈடன் நாயகியாக நடித்துள்ளார். இவர்களுடன் ரேகா சுரேஷ், சுனில், ராம்கே உள்ளிட்டோரும் நடிக்கின்றனர். தொடர் தோல்வி படங்களை தந்த சிரஞ்சீவிக்கு வால்டர் வீரையா படம் நல்ல வசூலை தந்தது. அவர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான போலா சங்கர் படம் நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்று வசூலில் தள்ளாடுகிறது. அடுத்ததாக பீம்பிஷரா பட இயக்குநர் மலிடி வசிஷ்ரா இயக்கத்தில் தனது 157வது படத்தில் நடிக்க சிரஞ்சீவி ஒப்பந்தம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நவம்பரில் படப்பிடிப்பு துவங்குகிறது. கரூர் காளியப்பனூர் பகுதியில் உள்ள மைதானத்தில் மாநில அளவிலான ஸ்கேட்டிங் போட்டி நடைபெற்றது. 4 பிரிவுகளாக நடந்த போட்டியில் 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 300 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கோப்பைகள், பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல்லில் கிராமப்புற விளையாட்டு வீரர்களை மேம்படுத்தும் விதமாக மாவட்ட வாலிபால் போட்டி நடைபெற்றது. 28 அணிகள் பங்கேற்றன. நாக்கவுட் முறையில் நடந்த போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த அணிகளுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. வெற்றி பெற்ற 4 அணிகளும் மதுரையில் மண்டல அளவில் நடத்தப்படும் போட்டிகளுக்கு தேர்வாகினர். மாமல்லபுரத்தில் சர்வதேச அலைச்சறுக்கு போட்டி நாளை துவங்குகிறது. 20ஆம் தேதி வரை நடைபெறும் போட்டியின் துவக்க விழா சென்னையை அடுத்த கோவளத்தில் நடந்தது. அமைச்சர் உதயநிதி போட்டியை துவக்கி வைத்தார். இந்தியா தரப்பில் 15 வீரர்கள் உட்பட 12 நாடுகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட சர்வதேச அலைச்சறுக்கு வீரர்கள் பங்கேற்றனர். இந்த சர்வதேச போட்டி முதல் முறையாக இந்தியாவில் நடைபெறுகிறது. பள்ளிகளுக்கு இடையேயான நீச்சல் போட்டிகள் பொள்ளாச்சி திஷா பள்ளியில் துவங்கியது. தமிழகம், புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த 33 பள்ளிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். முதல் நாள் போட்டியில் தூத்துக்குடி லிகாஷா பள்ளியைச் சேர்ந்த ஜனார்தன் 1 நிமிடம் 19 வினாடிகளில் 100 மீட்டர் பாதையை கடந்து புதிய சாதனை படைத்தார்.
சென்னையில் நடந்த ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி 4-3 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இதன் மூலம் உலக ஹாக்கி தரவரிசை பட்டியலில் 4வது இடத்தில் இருந்த இந்திய அணி 3வது இடத்திற்கு முன்னேறியது.